நல்லா வளரும்போது மகிழ்ச்சி இருக்காது உங்கள்கிட்ட, நித்திய மகிழ்ச்சி இருக்கும். கைத்தட்டும் போது தான் இருக்கு. ஆமாம், அபிஷேகம் ஏன் குறைகிறது? வார்த்தையை நீங்கள் மறக்கிறபடினால் அபிஷேகம் குறைகிறது. The moment you forget the word of God, you just miss the anointing. எது எப்படி இருக்கட்டும்யா, தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் அப்படின்னா இப்போ கோட்டச்சவரை கட்டிட்டு உட்காந்துருக்கிறீங்க, ஒன்றும் மிஸ் ஆகாது. ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கலாம், அனாயிட்டிங் குறையாமல் நிற்கும். அப்படியே கையை தட்டுங்க, அவருக்கு குறையாது, அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும், இன்க்ரீஸ் ஆகும், குறையாது. ஏன்னா the one who is buckled with the word of God. Amen. கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம். The buckled mind. ஆமா, அப்படி போட்டோன்னா சடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது பாருங்க. ஆ, பக்கிள் செட் ஆயிடுச்சு. அப்படி சடக்குன்னு அந்த 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 லிவரு, அந்த அந்த சாரி அந்த கியரு அப்படியே விழுகணும். சட்டுன்னு விழுந்தோன்னா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம், ரெண்டு கியருக்கு இடையில போட்டிங்கன்னா கியர் பிளேட்டு, கிளச்சு பிளேட்டு போய் கியர் பிளேட்டு போயிடும். கரெக்டாக செட் ஆகி மூணில் விழுகணும். ஆ, நான் இதில் நிற்கிறேன் போது லாக் ஆகிட்டீங்க நீங்கள். அன்புக்குறையில் இப்பொழுது நான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் த பக்கிள்டு மைண்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். பக்கிள்டு வித் வேர்ட் ஆஃப் காட். ஆமேன். த மைண்ட் விச் இஸ் பக்கிள்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாசிப்போமா? எபிரேயர் 3:10-11. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசி 9 வாசிங்களேன், புரியுதுக்கா? 9, 9, 10, 11. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். பிதாக்கள், உங்கள் பிதாக்கள். ஆமென் சொல்லுங்க. சீனியரை பேசி நீ இப்படி இருக்காதான்னு சொல்றாரு. இப்போ அதான் பேசுறாரு. உங்க சீனியர்ஸ்லாம் நிறைய இந்த ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல அபிஷேகத்தில் நிறைவாங்க, நல்லா பார்த்துருக்காங்க. சிலருடைய வாழ்க்கை ரொம்ப அனாயிட்டியில் மேலே இருக்கும், அடுத்து ரொம்ப டல்லாக இருக்கும், திரும்ப ரொம்ப மேலே இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும். என்னென்னா இவங்க தேவன் கொட்டி கொட்டி கொடுப்பாரு, பிசாசு தட்டி தட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். திரும்ப கொட்டி கொட்டி கொடுப்பாரு, திரும்ப தட்டி தட்டி எடுத்துகிட்டு போவான். 0, 0, 0, 0. திரும்ப எப்படா எழுப்புதல் கூட்டம் வரும், எப்படா கேம்ப் வரும், எப்படா அது வரும், அது வரும்போது நிரம்புவாங்க. திரும்ப ஒரு வாரத்தில் அது போயிடும். ஏனென்றால் இவர்கள் மதிர்ச்சோர் இல்லாத ஒரு பட்டணத்திலே சொத்துக்களை குவித்து வைக்கிறார்கள். ஆமேன், ஆமாம். இப்போ இந்த பிதாக்கள் நமக்கு சீனியர்ஸ் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, சிலர். எருசலேமில் கூட, மன்னிக்கவும் எருசலேம் அல்ல, அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவ்விதம் தான் இருந்தார்கள். அதை தான் அடுத்து ஜூனியர்ஸ்கிட்ட பேசுகிறாரு. உன்னுடைய பிதாக்கள், உன்னுடைய முற்பிதாக்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, அந்த மாதிரி நீ இருக்காத அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணுறார். வாசிமந்த வசந்தா. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று அந்த ஜனத்தை நான் அரோசித்தேன். அரோசித்தேன்னா என்ன ஆங்கிலத்தில்? எனக்கு அருவருப்பு. அந்த ஜனங்கள் எனக்கு என்ன ஆனார்கள்? அருவருப்பான. யார்? உன் பிதாக்கள். ஏனென்றால் வாசிப்போம். அவர்கள் எப்பொழுதும், அவர்கள் எப்போதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், வலுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று கண்டு என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய வழிகளையும் அவர்கள் அறியவே மாட்டாங்க என்று சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில், என்னுடைய இளைப்பாறுதலிலும் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று, அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய கோபத்தில் நான் ஆணையிட்டேன் என்றார். முந்தின வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் எப்போதும் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து, என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள், கண்டார்கள். ஆதலால், ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும். கோடு எங்க போடணும்? நீங்க கரெக்டா போடுங்க பாப்போம். கரெக்டாக சொல்கிறாரு ஜானு. சொல்லுங்கள், எங்கே வழுவி போகிற இருதயம். எல்லோரும் சொல்லுங்கள், அதுதான் டைட்டில், வழுவி போகிற இருதயம். இதான் ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை டைட்டில் வைக்க வேண்டான்றனால சொல்யூஷனை டைட்டில் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். ஆமாம், வாண்டரிங் ஹார்ட்ஸ், அஸ்ட்ரேயிங் ஹார்ட்ஸ், ஆர் ஸ்லிப்பிங் ஹார்ட்ஸ், வழுவி போகிற இருதயம், அலைந்து திரிகிற இருதயம். இல்லை வேறு எப்படி சொல்லலாம், வழி விலகுகிற இருதயம். திரும்ப 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 இந்த இது என்னாகுமா, இந்த மைண்டு ஸ்லிப்பாகிட்டே இருக்கும். மைண்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, உங்கள் மனசுக்கு. அது என்னவா, ஸ்லிப்பாகும், வலுவும். எல்லாம் சொல்லுங்கள், வலுவும். அதனால தான் அலை பாயுதேன்றாங்க. ஏன்னா அது அப்படி ஸ்லிப்பாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சாபக்கேடு அவங்க மனது. ஆமாம், கர்த்தர் சொல்ல காலையில் அழுகு என்றால் மாலையில் அக்களிப்புன்றார். அவங்க அதை அப்படியே மாற்றி பண்ணாங்க, காலையில் அக்களிப்பு என்றால் மாலையில் அழுகைன்னுவாங்க. இப்படி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீலிங்ஸ் இல்லாமலே ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிட்டுருக்குன்னா தட் இஸ் இம்மெச்சூர்டு கிறிஸ்டியன் லைஃப். நல்லா வளரும்போது மகிழ்ச்சி இருக்காது உங்கள்கிட்ட, நித்திய மகிழ்ச்சி இருக்கும். கைத்தட்டும் போது தான் இருக்குது. ஆமாம்.